ஓட ஓட விரட்டுவார்கள். 2019 மே 24 அப்புறம் நரேந்திர மோடி எங்கே இருப்பான்னு தெரியாது. ஓடி ஓடி வரால் பாருங்க போயிட்டு வந்த அந்த விடக்கூடாது. நரேந்திர மோடியா இந்த அவங்களோட போயிடுவார்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க மாட்டார் அவர். அதுதான் நடக்க போகுது. உண்மையிலேயே மக்கள் அவ்வளோ வெறுப்பாக இருக்காங்க இந்தியா மொத்தமே. தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிகாட்ட போது நல்ல அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இல்லை. இவன் ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்குறாங்க, அது நடக்காது. அரசியல் மாற்றம் சுயேட்சைகள் அதிகமாக வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுத்துகிறது. திமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 5 இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. 5 இடங்களில் தூத்துக்குடியில் தமிழிசையும் திமுக சார்பில் கனிமொழியும் போட்டிடுறாங்க. இவர்களுடைய போட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு? தமிழிசை டெபாசிட் வாங்குறாங்களா பாருங்க முதல்ல, அதுவே கஷ்டம். டெபாசிட் வாங்குறதே கஷ்டம் என்னை பொறுத்த வரலாம். சும்மா வீம்புக்கு நிற்கலாம், ஸ்டெர்லைட் ஆலையில் நிற்குதுன்னா பிஜேபி தான் காரணம். அதுக்கு மறைமுகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நீதிமன்றம் தலையிட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்குது. இவங்க திரும்பி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கட்டாயம் திறப்பாங்க, மக்கள் நம்ப மாட்டாங்க. தமிழிசை சேர்ந்தாது மட்டும் இல்லை, வேறு யாருமே கேட்க முடியாது. பொன் ராதாகிருஷ்ணன் டெபாசிட் வாங்க சந்தேகம்தான். சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர்லையும் காலி தான், யாரும் ஜெயிக்க முடியாது. ஹெச்ராஜா பற்றி நான் பேச தேவை இல்லை. அவர் ஹெச்ராஜா தான், அவர் லாய்க் இல்லாதவர். டி நகரில் ரங்கனா சிவாஜிடம் ஒரு மாதிரி இல்லை, எல்லிக்கடை கடை உண்டி வசூல் பண்ணுறவர் தான் அவர். போலீஸ்காரனை மாட்டிக்கிட்டு ஹெச்ராஜா கடைன்னு இதெல்லாம் அரசியல் ராஜ்யங்களில் அரசியல் ஏன் வந்தாங்கன்னு இருக்குது எனக்கு. இந்து மதம் இனி என்ன, எது இந்து மதம்? நடுவில் கோயில் கட்டி துரித மாதிரி தான் இந்து மதம். நான் தான் பிராமி இந்து தான், பூன்லேயே எடுத்து போட்டுவேன். தெய்வீகம் வசதி இருக்கலாம் என்ன இதில். எதுக்கு ஜாதி வச்சு ஓட்டு கேட்குற? இன்னும் இட்லி சாப்பிடு, இட்லிக்கு சாம்பார் தொடக்கூடாது, சட்னி போடக்கூடாது, ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாட்டுக்கறி சாப்பிடணும். நீ யார்? ஸ்கூலுக்கு போகிற பொம்பளைங்கெல்லாம் சட்டி போடணும்னு சொல்லுவாங்க பொண்ணுங்க. நல்ல இவங்களால கலாச்சாரமே கட்டி போச்சு. இந்து இந்துக்கள் ஊரையா மாற்ற கொள்ளைக்கூட கால பிஜேபி ஒழிக்கப்படணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன். இந்த ஆண்டு செய்வான் நம்பிக்கை எனக்கு இருக்கு. துரோகிகள், பச்சை இந்து துரோகிகள் இன்னைக்கு இந்தியா பூராமே சாமியாரில் பேர் வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கற்பழிப்பு தான் நடக்குது. பெண்களுடைய இதையே கலாச்சாரத்தையே ஐச்சியமும் இவங்க தான் இன்றைக்கும் ஐச்சிட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சரியான பாடம் கற்பிப்பாங்க. காதி வெற்றிக்காரங்க ஓட ஓட விரட்டப்படப்பார்கள் என்பது மட்டும் நிச்சயம்.